ஆபீஸ்ல இது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து நிறைய தொல்லைகள் தராங்க. அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எதிரிகள் மாதிரி நடந்துட்டாங்க. அந்த மாதிரி எதிரிகளால இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம வராம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படி ஏதாச்சும் கார்டு இருக்கா அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த டாரட் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ரொம்ப டீப்பரா, ஒரு கார்டுக்கு ஒரு மீனிங் மட்டும்லாம் இல்ல, ஒரு கார்டுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு மீனிங் வந்து நம்மளோட இன்ட்யூஷன்ஸ்ல எடுத்துட்டு வரும் கண்டிப்பா. ஸோ அந்த மீனிங் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியான ஒரு ஆன்சர்ஸை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு எதிரிகள் இருக்காங்க, எனக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதில் நம்ம ஆன்சர்ஸ் எடுக்க முடியும். அதனால தான் வந்து டேரட் ரீடிங் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஆன்சர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அழகாக அப்ளை ஆகிக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கார்டு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த கார்டு நேம் வந்து ஸ்ட்ரென்த் கார்டு. இது வந்து ரெண்டு கார்டு. இந்த கார்டு எதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய தொல்லைகள், எனிமீஸ் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க, அது வந்து அவங்களோட இன்டென்ஷன்ஸ்னாலேயோ இல்ல சிலர் பிளாக் மேஜிக் வைக்கிறாங்கன்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டைரக்டா வேற மக்கள் மூலியமா ஏதாவது உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி அதை பத்தி வந்து தொல்லைகள் பண்றாங்க. இது வந்து நீங்க பிசினஸ் பண்ற இடமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களை வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க விட மாட்டேன்றாங்க, உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த இடத்துல உங்களை வந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து உங்களோட வீட்டுக்கு சுத்தி வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஏற்பட மாட்டேங்குது, அவங்க வந்து உங்களை ஒரு எனிமியா நினைச்சு போட்டி பொறாமைகள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இது மெயினா போட்டி பொறாமைகள், எனிமீஸ், பிளாக் மேஜிக், இதுல எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கார்டு என்னென்ன கார்டுனா, ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்ட்ரென்த் கார்டு, இன்னொன்னு வந்து நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஒன்று வந்து ஸ்ட்ரென்த், இன்னொன்று வந்து நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ். அந்த நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே எதிர்த்து போராடுறது. நைட்னா வந்து ஒரே விஷயம், அந்த ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் கரெக்ட். ஓகே, ஓகே. இந்த நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய திறன் வந்து நீங்க பார்க்க பார்க்கவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லாமே எடுத்து ஏட்டி போட்டிக்கு போய் சண்டை போட்டுட்டே இருக்கணும்லாம் சொல்லலை, அந்த போராடக்கூடிய திறன் உங்களுக்கு வரும். அது வந்து செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட்ல அந்த எனிமீஸோட்ல இருந்து உங்களை வந்து ரீச்சே பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷனே வந்து பேசிக்கா இங்க ஸ்ட்ரென்த் கார்டில் உருவாகிடும். ஸோ உங்களோட இன்டென்ஷன்ஸே அவங்க வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க, உங்களை பத்தி மறந்துடுவாங்க, வேற வேலை பார்க்க போயிடுவாங்க, நீங்க உங்களை இனிமையாவே லிஸ்ட்ல வைக்காம வேற எதை பார்க்க போயிடுவாங்க, உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், அவங்கனால பிரச்சனைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்க இப்போ பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்ல ஒரு பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி வைங்க, இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வேலை செய்யற டேபிள்ல, ட்ராவில், இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை உங்களோட வீட்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் வந்து யாராவது மக்கள் வராங்க உள்ள அப்படின்னா அவங்களோட கண் படுற மாதிரியே நீங்க அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அவங்க பார்க்கணும், இந்த பாக்குறப்பதான் அந்த எனர்ஜி எல்லாம் உங்களை விட்டு போகும், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். சூப்பர், ஏன்னா